ஹலோ பசங்களா, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஸோ ஒரு சின்ன டெக்னிக்கல் இஷ்யூ அப்படினால போன வீடியோவில் வந்து உங்களுக்கு ஆடியோ கரெக்டாக இல்லை. ஸோ நான் என்ன பண்ண போகிறேன்னா, இப்போ திரும்ப உங்களுக்கு அந்த வீடியோ நான் போஸ்ட் பண்ணுறேன். ஸோ இன்னைக்கு வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சாப்டர் 2 அதாவது டெமோக்ராட்டிக் பாலிட்டிக்ஸில் ஃபெடரலிசம் அப்படிங்கிற ஒரு டாபிக் பார்க்க போகிறோம். ஃபெடரலிசம்னா என்ன மேம் அப்படின்னா, நீங்கள் போன லெசன் இருக்கு இல்லையா, ஃபர்ஸ்ட் லெசனில் நீங்கள் என்ன பார்த்துருப்பீங்கன்னா, பவர் ஷேரிங் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பற்றி பார்த்துருப்பீங்க. பவர் ஷேரிங்னா என்ன மேம் அப்படின்னா, பவர் ஒருத்தவங்க கிட்ட இருக்கிற பவரை பிரித்து மற்றவங்களுக்கும் கொடுக்கறது. ஒரு பர்சனை எல்லா பவரும் வச்சுக்காம மற்றவங்களுக்கு கொடுக்கறத பவர் ஷேரிங்னு சொல்லுவாங்க. நீங்கள் பர்சன்ஸ் மட்டும் கிடையாது, கவர்மெண்ட்ஸ்லேயுமே நம்ம என்ன சொல்லலாம்னா, பவர் ஷேர் பண்ணுறாங்க இந்த கவர்மெண்ட் அப்படிங்கிறத நம்ம சொல்லலாம். அப்படி ஒன் ஆஃப் த பவர் ஷேரிங்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஃபெடரலிசம். ஸோ இந்த கிளாஸில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஃபெடரலிசம்கான டெஃபினிஷன் என்ன, என்னென்ன டைப்ஸ் ஆஃப் ஃபெடரலிசம் இருக்குது, ஃபெடரலிசமோட அட்வான்டேஜ் என்ன, டிஸ்அட்வான்டேஜ் என்ன, அதில் என்னென்ன கண்ட்ரியில் எப்படிலாம் ஒர்க் ஆச்சு, இந்தியாவில் ஃபெடரலிசம் எப்படி இருக்குது, இது எல்லாமே நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, இந்த டாப்பிக்கில் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ இந்தியா வந்து ஃபெடரலிசம் அப்படியா, ஃபெடரலிசமா மேம் அப்படின்னா, எஸ் இந்தியா இஸ் ஃபெடரலிசம். ஏன் இந்தியாவை நம்ம ஃபெடரலிசம் சொல்கிறோம் அப்படிங்கிறதுக்கானதும் நம்ம இந்த கிளாஸில் பார்ப்போம். ஸோ அங்கங்கே நான் என்ன சொல்லுவேன்னா, உங்களுக்கு இது 1 மார்க்கில் கேட்பாங்க, 2 மார்க்கில் கேட்பாங்க அப்படின்னா சொல்லுவேன். ப்ளீஸ் நோட் பண்ணி வச்சுக்கோங்க, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு லெசன், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும். ஸோ இந்த பிக்சர் பார்த்தீங்க இல்லையா, ஸோ இந்த பிக்சரில் பார்த்தீங்கன்னா, நிறையா பேர் ஒருத்தர் இன்னொருத்தவங்களோட கையை பிடிச்சிருக்காங்க. அதுதான் இந்த ஃபெடரலிசம் அப்படிங்கிறது என்னென்னா, Not one person or one government is, you know, taking the control of entire government. Many people are involved. Even common people are also involved in the government. அதுதான் வந்து என்ன அப்படின்னா, ஃபெடரலிசம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஃபர்ஸ்ட் கிளாஸ்க்குள்ளே போகிறக்கு முன்னாடி, ஐ எம் ரிமைண்டிங் யூ ஆல் டு சப்ஸ்கிரைப் டு திஸ் சேனல். ஏன் அப்படின்னா, உங்களுக்கு ரெகுலராக கிளாஸஸ் வரும், எந்த கிளாஸையும் மிஸ் பண்ணக்கூடாது. அதே மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணுறது, இது எல்லாத்துக்குமே உங்களுக்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ஃபைன், ஸோ கோயிங் இன் டு த டாபிக் இன்ட்ரடக்ஷன். ஸோ நம்ம வந்து பவர் ஷேரிங்னா என்ன, அதில் ஃபெடரலிசம் அப்படிங்கிறது பர்டிகுலராக எதை பற்றி பேசுது அப்படிங்கிறத நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். அண்ட் தென் ஃபெடரலிசம், ஜென்ரலாக ஃபெடரலிசம்னா என்ன அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். தென் தியரி அண்ட் ப்ராக்டிஸ் ஆஃப் ஃபெடரலிசம். ஸோ வேர்ல்டு லெவலில் என்னென்ன டைப்ஸ் ஆஃப் ஃபெடரலிசம் எப்படி ப்ராக்டிஸ் பண்ணுறாங்கன்னு பார்ப்போம். அதே மாதிரி நம்ம லோக்கல் கவர்மெண்ட்டை பற்றி பார்ப்போம். ஏன்னா ஃபெடரலிசமில் வந்து தேர்ட் டயர், இந்தியாவில் ஸ்பெசிஃபிக்காக வி ஹாவ் 3 டயர்ஸ் ஆஃப் கவர்மெண்ட். டயர்னா ஒன்றும் இல்லை, டயர்னா இந்த டயர் கிடையாது. ஸோ தெர் இஸ் 2, இது ஒரு ஸ்பெல்லிங், இது ஒரு ஸ்பெல்லிங், கரெக்டா? ஸோ இதுக்கு வந்து அர்த்தம் வந்து வீல்ஸ், டயர் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா. இதுக்கு வந்து என்னென்னா, லெவல்ஸ், டிஃப்ரெண்ட் லெவல்ஸ், TIER வந்து டிஃப்ரெண்ட் லெவல்ஸை குறிக்கும். அப்படி பார்க்குறப்ப இந்தியாவில் 3 டயர்ஸ் ஆஃப் கவர்மெண்ட்ஸ் இருக்கும். என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூனியன் கவர்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க, இதை சில இடத்துல சென்ட்ரல் கவர்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க, பிளஸ் ஸ்டேட் கவர்மெண்ட் நமக்கு இருக்கு, நல்லா தெரியும். இப்போ தமிழ்நாடு ஸ்டேட் கவர்மெண்ட் அப்படின்னு சொல்லணும் இல்லையா, தமிழ்நாடு கவர்மெண்ட், தமிழ்நாடு சிஎம் அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லையா, அந்த மாதிரி ஸ்டேட் கவர்மெண்ட் பிளஸ் நம்மளுக்கு லோக்கல் கவர்மெண்ட் இருக்கும். ஸோ இதுதான் 3 டைப்ஸ் ஆஃப் கவர்மெண்ட் நமக்கு இருக்கிறது. ஸோ அதை பத்தி நம்ம என்ன அப்படின்னு பார்ப்போம். ஃபைன், ஸோ ஃபர்ஸ்ட் உள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம வந்து வில் பி சீயிங் வேர்ல்ட் லெவல்ல நமக்கு டோட்டலாக எவ்வளோ கண்ட்ரீஸ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஆல்மோஸ்ட் 193 கண்ட்ரீஸ் இருக்குது. அந்த 193 கண்ட்ரீஸை நீங்கள் பிக்சரில் பார்க்குறீங்க இல்லையா, ரெட் கலரில் இருக்க கண்ட்ரீஸில் என்ன இருக்குது அப்படின்னா, ஃபெடரல் சிஸ்டம், ஃபெடரல் பொலிட்டிக்கல் சிஸ்டம் இருக்கிற கண்ட்ரீஸ் எல்லாமே இந்த ரெட் கலரில் வந்து மார்க் பண்ணியிருக்காங்க. பாருங்கள், இந்தியா ரெட் கலரில் மார்க் ஆயிருக்கா, ஏன்னா இந்தியாவில் வி ஹாவ் 3 டயர் ஃபெடரல் சிஸ்டம். அந்த மாதிரி ஆஸ்திரேலியா, ரஷ்யா, யூஎஸ்ஏ, கனடா, மெக்சிகோ, பிரேசில், அர்ஜென்டினா, அந்த மாதிரி முக்கியமான நிறைய கண்ட்ரீஸில் வந்து என்ன ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட் இன்னைக்கு இருக்குது அப்படின்னா, ஃபெடரலிசம் ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட் தான் இன்னைக்கு இருக்குது. ஃபைன், ஸோ இந்த ஃபெடரலிசம் ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட் நம்ம வந்து போன தடவை போன கிளாஸில் ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தோம், பெல்ஜியம் வச்ச எக்ஸாம்பிள் பார்த்தோம். பெல்ஜியம்லேயுமே இந்தியா மாதிரி 3 டயர் கவர்மெண்ட்ஸ் இருக்குது அப்படின்னு நம்ம பார்த்துருக்கோம். என்னென்ன டயர்னு யாருக்காவது ஞாபகம் இருக்கா, ஞாபகம் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் பாப்போம். என்னென்ன டயர் ஆஃப் கவர்மெண்ட் இருந்துச்சு பெல்ஜியமில், 3 டயர் ஆஃப் கவர்மெண்ட் இருந்துச்சா, சென்ட்ரல் கவர்மெண்ட் இருந்துச்சு, ஸ்டேட் கவர்மெண்ட் இருந்துச்சு, கம்யூனிட்டி கவர்மெண்ட் இருந்துச்சு. ஏன் அங்கே 3 டைப் ஆஃப் கவர்மெண்ட் இருந்துச்சு, பெல்ஜியம் வந்து இந்தியாவை கம்பேர் பண்ணுறப்ப ரொம்ப பெரிய கண்ட்ரிலாம் கிடையாது, இந்தியா வந்து வேர்ல்ட் 7th largest கண்ட்ரி. பெல்ஜியம் வந்து இந்தியாவை கம்பேர் பண்ணுறப்ப ஒரு ஸ்டேட், ஹரியானா அளவு தான், நம்மளோட கண்ட்ரியில் இருக்கிற ஹரியானான்ற ஒரு சின்ன ஸ்டேட்டோட அளவு தான் பெல்ஜியம் இருக்கும். ஆனால் ஏன் வந்து பெல்ஜியமில் வந்து தே ஃபாலோட் ஃபெடரலிசம், ஃபெடரலிசம் வந்து கண்ட்ரி எவ்வளோ பெருசாக இருக்குங்கிறது அர்த்தம் கிடையாது, டைவர்சிட்டி இருக்கிற பட்சத்தில் ஃபெடரலிசம் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்.
அப்படிதான் பெல்ஜியம்லயுமே மூணு லாங்குவேஜ் ஸ்பீக்கிங் பீப்புள் இருந்தாங்களா, பிரெஞ்சு இருந்தாங்க, டச் இருந்தாங்க, ஜெர்மன் ஸ்பீக்கிங் பீப்புள் இருந்தாங்க. இந்த மூணு பேருக்குமே மூணு பேரும் ஒன்னாவும் இருக்கணும், அட் த சேம் டைம் அவங்களோட டிஃப்ரென்சஸையும் எல்லாருமே மதிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் என்ன பண்ணாங்க அப்படின்னா, அவங்க ஃபெடரல் ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட் அங்கே பவர் ஷேரிங் பண்ணாங்க, கரெக்டா? பட் நம்ம அடுத்தது நம்ம ஒரு ஸ்டோரி பார்த்தோம் இல்லையா, ஸ்ரீலங்கால நம்ம என்ன பார்த்தோம், அவங்க ஃபெடரலிசம் ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட் போல அங்க இருக்கிற தமிழ் பீப்புள்லாம் என்னது, அவங்க ஃபெடரலிசம் கேட்டாங்க. பட் ஸ்ரீலங்கால மெஜாரிட்டி ஸ்பீக்கிங் சின்ஹாலி ஸ்பீக்கிங் பீப்புள் ஆல்மோஸ்ட் 70% மேல இருந்தவங்க அதை ஒத்துக்கல, அவங்க சிங்கிள் கவர்மெண்ட் தான் வேணும், எங்களுக்கு யூனிட்டரி ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட் வேணும்னு சொன்னாங்க. கடைசியில் என்னாச்சு, சிவில் வார் வந்துச்சு. சின்ஹாலிஸ் பீப்புள் வந்து சிவில் வார்ல வின் பண்ணா கூட என்னாச்சு, அவங்க இன்னைக்கு எக்கானமி வைஸ் ரொம்பவே கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. ஒருவேளை ஸ்ரீலங்கன் கவர்மெண்ட்டும் பெல்ஜியம் மாதிரி அவங்க ஃபெடரல் ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட்டுக்கு போயிருந்தாங்கன்னா, பெல்ஜியம் இன்னைக்கு எப்படி யூரோப்பியன் யூனியனோட ஹெட் குவார்ட்டர்ஸாக இருக்கோ அந்த மாதிரி ஸ்ரீலங்காவும் இன்னைக்கு ரொம்ப பெரிய ஒரு எக்கனாமி வைஸும் சரி, சொசைட்டி வைஸும் சரி, ரொம்ப ஃபார்வர்டாக மூவ் ஆகிட்டு இருக்க ஒரு கண்ட்ரியாக இருந்திருக்கும். ஆனால் அவங்க அந்த சரியான டெசிஷனும் அவங்க எடுக்கலை. ஸோ இதுதான் வந்து ஒரு எக்ஸாம்பிள். அப்போ ஃபெடரலிசம்னா என்ன மேம், வாட் இஸ் ஃபெடரலிசம் அப்படின்னா, இந்த பிக்சர் நல்லா பார்த்துக்கோங்க. இந்த பிக்சரில் வந்து யூ ஹாவ் டூ டிஃப்ரெண்ட் சர்க்கிள்ஸ். ஒரு சர்க்கிள் வந்து பவர் ஆஃப் ஃபெடரல் கவர்மெண்ட், ஒரு சர்க்கிள் பவர் ஆஃப் ஸ்டேட் கவர்மெண்ட்ஸ். புரியுதா? இந்த ஃபெடரல் கவர்மெண்ட்னா என்னன்னா, ஒவ்வொரு கண்ட்ரியில அதுக்கு பேர் மாறும். இந்தியாவில் வந்து நம்ம சென்ட்ரல் கவர்மெண்ட்னு சொல்லுவோம், யூஎஸ்ல வந்து ஃபெடரல் கவர்மெண்ட்னு சொல்லுவாங்க. புரியுதா? அதனால்தான் வந்து யூஎஸ்ல இருக்கிறது வந்து எஃபிஐ, நான் வந்து எஃபிஐ ஏஜென்ட் அப்படின்னு சொல்லி நீங்க நிறைய படத்துல பார்த்துருப்பீங்களா, ஃபெடரல் பியூரோ ஆஃப் இன்வெஸ்டிகேஷன். ஆனா இந்தியாவில் என்னன்னு சொல்லுவாங்க, சிபிஐ ஆஃபீஸர் அப்படின்வாங்க. ஏன்னா சென்ட்ரல் பியூரோ ஆஃப் இன்வெஸ்டிகேஷன், சேம் பவர்ஸ் எல்லாம் ஒண்ணுதான், ஆனா பேர் மட்டும் யூஎஸ்ஏல அதை ஃபெடரல்னு சொல்லுவாங்க, இந்தியாவில சென்ட்ரல்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஒவ்வொரு கண்ட்ரில ஒவ்வொரு பேர் சொல்லுவாங்க. அதே மாதிரிதான் ஸ்டேட்டுக்குமே, சில ஊர் அதை ப்ராவின்சஸ்ன்னு சொல்லுவாங்க, சில இடங்கள்ல அதை வந்து ஸ்டேட்னு சொல்லுவாங்க. ஸோ வாட் யூ ஹேவ் டு நோ இஸ் ரெண்டு கவர்மெண்ட் இருக்கு ஒரே கண்ட்ரிக்குள்ளதான். இது எங்க இருக்கு, திஸ் இஸ் இன்சைட் த சேம் கண்ட்ரி ஓன்லி. புரிஞ்சுதா? ஸோ திஸ் இஸ் தீஸ் போத் திங்ஸ் ஆர் இன் த சேம் கண்ட்ரி ஓன்லி, பட் தெர் ஆர் டூ கவர்மெண்ட்ஸ், அவங்களுக்குன்னு தனித்தனியா பவர் இருக்கு, பிளஸ் சில இடங்கள்ல அவங்க பவரை ஷேரும் பண்றாங்க. புரிஞ்சுதா? நம்ம இந்தியாவில் இது எப்படி அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க நம்ம பார்ப்போம். நமக்கு மூணு லிஸ்ட் இருக்கும், யூனியன் லிஸ்ட், ஸ்டேட் லிஸ்ட், கன்கரண்ட் லிஸ்ட். ஸோ அது நம்ம பார்க்குறப்ப உங்களுக்கு புரியும், இந்த பவர் ஷேரிங் ரிலேட்டடாக நம்ம இந்தியாவில் கான்ஸ்டியூஷனில் எப்படி பண்ணியிருக்காங்கன்றது உங்களுக்கு புரியும். இதுதான் ஸோ ஃபெடரலிசம்னா என்ன அப்படின்னா, ஒரு ஒரு கவர்மெண்ட்டுக்கு மேலே, நாட் ஜஸ்ட் ஒன் கவர்மெண்ட், மோர் தென் ஒன் கவர்மெண்ட்ஸ் இருக்கும், அவங்களுக்குன்னு தனித்தனியாக பவர் இருக்கும், சில இடத்துல அவங்க ஷேர் த ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்திருப்பாங்க. அதுதான் பவர் ஷேரிங்கில் வந்து ஃபெடரலிசம் அப்படிங்கிறது நம்ம சொல்ல முடியும். ஸோ ஃபெடரலிசம் இஸ் அ சிஸ்டம் ஆஃப் கவர்மெண்ட் in which power is divided between the central authority and various constituent units in the country. Two mark-ல கேட்கலாம், define federalism அப்படின்னு கேட்டாங்கன்னா இது நீங்க எழுதலாம். So federalism is where ஒரு சென்ட்ரல் ஒரு கவர்மெண்ட் இருக்கும், அதுக்கு கீழே டிஃப்ரெண்ட் கான்ஸ்டியூவன்சிஸ் இருக்கும், அங்க பவர் வந்து ஷேர் ஆயிருக்கும். பவர் இஸ் டிவைடட் பிட்வீன் த சென்ட்ரல் அத்தாரிட்டி and various constituent units in the country. இதுதான் வந்து ஃபெடரலிசம் அப்படின்னு சொல்லுவாங்க. யூஸ்வலி ஃபெடரேஷன்னாவே மினிமம் டூ லெவல்ஸ் ஆஃப் கவர்மெண்ட் இருக்கணும். புரியுதா? மினிமம் டூ லெவல்ஸ், ஒரு லெவல் மட்டும் இருந்துச்சுன்னா அதை வந்து யூனிட்டரி கவர்மெண்ட்னு சொல்லுவாங்க, ஃபெடரேஷன் சொல்ல மாட்டாங்க. அப்போ மோர் தென் டூ லெவல்ஸ் இருந்துச்சு, ஆர் மினிமம் டூ லெவல்ஸ் இருந்துச்சுன்னா தான், மோர் தென் ஒன் மினிமம் டூ. ஸோ இதில் நீங்கள் எது வேணாலும், இது ரெண்டுக்குமே அர்த்தம் ஒன்று தான், ஒன்றுக்கும் மேற்பட்ட, அதாவது மினிமம் டூ, ஒன்னுக்கு ஒன்னுக்கு நெக்ஸ்ட் அது டூ தானே, அதுதான். ஸோ மினிமம் டூ ஆர் மோர் தென் ஒன், இது ரெண்டுல எது வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி கவர்மெண்ட் இருந்தாலும் அதை ஃபெடரேஷன்னு சொல்ல முடியும். ஒன்னே ஒன்று இருந்துச்சு அப்படின்னா அதை நம்ம ஃபெடரேஷன் சொல்ல முடியாது, அதை நம்ம என்ன சொல்லணும், யூனிட்டரின்னு சொல்லணும். ஸோ இதெல்லாம் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஃபெடரேஷனுக்கான கேரக்டரிஸ்டிக்ஸ். எப்பெல்லாம் நீங்கள் ஒரு கண்ட்ரியை ஃபெடரேஷன் சொல்ல முடியும் அப்படின்னு பார்த்தா, கவர்மெண்ட் ஃபார் த என்டையர் கண்ட்ரி, ஒரு கவர்மெண்ட் இருக்கும் ஃபார் த என்டையர் கண்ட்ரி. இதை சென்ட்ரல் கவர்மெண்ட்னு சொல்லலாம், இல்லைன்னா ஃபெடரல் கவர்மெண்ட்னு சொல்லலாம், அது ஒவ்வொரு கண்ட்ரியில மாறும். இந்த கவர்மெண்ட் எதுக்காக இருக்கு அப்படின்னா, இந்த கவர்மெண்டோட வேலை காமன் நேஷனல் இன்ட்ரெஸ்ட். புரிஞ்சுதா? ஸோ ஒரு கண்ட்ரி எடுத்துக்கிறோம், அந்த கண்ட்ரியில லெட்ஸ் டேக் இந்தியா. இனி இந்தியா வச்சு நான் எக்ஸாம்பிள் சொல்றேன். இந்தியாவில் பார்த்தீங்கன்னா, வி ஹாவ் 28 ஸ்டேட்ஸ், கரெக்டா? இந்த 28 ஸ்டேட்ஸ்ல வேற வேற லாங்குவேஜ், வேற வேற ஃபுட்டு,
வேற வேற ட்ரெஸ், வேற ஜியாகிரபிக்கல் லொகேஷன், ஆக்கியூபேஷன் எல்லாமே வேற. இன்னும் சொல்லுனா வேல்யூ சிஸ்டம்ஸ் கூட வேற, கரெக்டா? ஸோ அந்த மாதிரி இருக்கிற ஒரு கண்ட்ரியில எல்லாருக்குமே ஒரு காமன் இன்ட்ரெஸ்ட் என்ன, நம்ம கண்ட்ரி சேஃபா இருக்கணும். அது டிஃபென்ஸ் ஒரு காமன் இன்ட்ரெஸ்டா? இது ஒரு சின்ன எக்ஸாம்பிள். இந்த மாதிரி கண்ட்ரியில வேற வேற டிஃபரன்சஸ் இருந்தாலும் எல்லாருக்குமே ஒரு காமன் இன்ட்ரெஸ்ட் இருக்கும்ல, அந்த காமன் இன்ட்ரெஸ்ட் எல்லாத்தையுமே இந்த கவர்மெண்ட் பாத்துக்குவாங்க. ஸோ பீப்புளுக்கு எல்லாத்துக்குமே இருக்கிற காமன் நேஷனல் இன்ட்ரெஸ்ட பாத்துக்கிறவங்க தான் இந்த சென்ட்ரல் ஆர் ஃபெடரல் கவர்மெண்ட். அடுத்தது என்ன பாத்தீங்கன்னா, ஸ்டேட் லெவல்ல ப்ராவின்சஸ் சொல்லலாம், ஸ்டேட்னு சொல்லலாம். ஸோ இந்தியாவில் வந்து பிரிட்டிஷ்க்கு முன்னாடி வந்து ப்ராவின்சஸ் சொன்னாங்க, இண்டிபெண்டன்ஸுக்கு அப்புறமா நம்ம வந்து ஸ்டேட்ஸ்னு சொல்றோம். பிரிட்டிஷர்ஸ் இருக்க டைம்ல ப்ராவின்சஸ், ப்ரொவின்சியல் கவர்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க, அதுதான். ஸோ இன்னைக்குமே வேர்ல்ட் லெவல் எந்த கண்ட்ரியில ப்ராவின்சஸ்ன்னு கூப்பிடுறாங்களோ அங்க ப்ரொவின்சியல் கவர்மெண்ட்னு சொல்லுவாங்க. நம்ம ஸ்டேட்ஸ்ன்னு சொல்றதுனால ஸ்டேட் கவர்மெண்ட் அப்படின்னு சொல்றோம், புரியுதா? ஸோ ஃபர்ஸ்ட் வந்து யூனியன் ஆர் சென்ட்ரல் ஆர் ஃபெடரல் கவர்மெண்ட், செகண்ட்ல வந்து ஸ்டேட் லெவல்லையோ ப்ராவின்ஸ் லெவல்லையோ சில கவர்மெண்ட் இருக்கும். அவங்களோட வேலைன்னா டே டு டே அட்மினிஸ்ட்ரேஷன், அங்க இருக்கிற ரோட்ஸ் போடுறது, அங்க இருக்கிற ஹாஸ்பிட்டல்ஸ், பீப்புளுக்கு தேவையான டே டு டே ஆக்டிவிட்டிஸ், போலீஸ், அவங்க சேஃபா போறதுக்கு, ஹெல்த், எஜுகேஷன், இதெல்லாம் வந்து அங்க இருக்கிற பீப்புளுக்கு தகுந்த மாதிரி செஞ்சு கொடுக்கறதுக்கு அங்க ஒரு கவர்மெண்ட் இருக்கா, அதுதான் என்னது, ஸ்டேட் கவர்மெண்ட் ஆர் ப்ரொவின்சியல் கவர்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த ரெண்டு கவர்மெண்ட்டுமே என்ன அப்படின்னா, ரெண்டு பேருக்கும் தனித்தனியான பவர் இருக்கும். இந்த விஷயங்கள் இந்த காமன் நேஷனல் இன்ட்ரெஸ்ட்ல இவங்க உள்ள வரமாட்டாங்க, இந்த டே டு டே அட்மினிஸ்ட்ரேஷன்ல இவங்க வரமாட்டாங்க, மாறி மாறி போகக்கூடாது, புரிஞ்சுதா? இவங்க ரெண்டு பேருமே சேர்ந்து பண்ற விஷயங்கள் காமனா ஷேர்டு இன்ட்ரெஸ்ட் தனியா இருக்கும், பட் இந்த விஷயம் இருக்கு காமன் நேஷனல் இன்ட்ரெஸ்ட்ல ஸ்டேட் கவர்மெண்ட் உள்ள போகக்கூடாது, அதே மாதிரி டே டு டே அட்மினிஸ்ட்ரேஷன் ஆஃப் ஸ்டேட்ஸுக்குள்ள யூனியன் கவர்மெண்ட் வரக்கூடாது. அதுதான் வந்து ஃபெடரலிசம்ல இருக்கிற முக்கியமான ஒரு கேரக்டரிஸ்டிக்ஸ், புரியுதா? ஸோ ஒரு கண்ட்ரி இருக்கு, அந்த கண்ட்ரியில டிஃப்ரெண்ட் குரூப்ஸ் ஆஃப் பீப்புள் இருக்காங்க, அதுல அந்த டிஃப்ரெண்ட் குரூப்ஸ் ஆஃப் பீப்புளுக்குன்னு சில காமன் இன்ட்ரெஸ்ட் இருக்கும், அதை பார்த்துக்கிறதுக்கு ஒரு கவர்மெண்ட், அவங்களே சென்ட்ரல் கவர்மெண்ட்னு சொல்றாங்க. அதே மாதிரி இந்த சின்ன சின்ன குரூப் ஆஃப் பீப்புளுக்குன்னு அவங்களுக்கு தனித்தனியா இன்ட்ரெஸ்ட் இருக்கும், அதை பார்த்துக்கிறதுக்கு ஸ்டேட் கவர்மெண்ட்டோ ப்ரொவின்சியல் கவர்மெண்ட்டோ, அது ஒரு டிஃப்ரெண்ட் கவர்மெண்ட் இருக்கும். ஸோ டிஃப்ரென்ஸ் பிட்வீன் ஃபெடரல் அண்ட் யூனிட்டரி. ஓகே மேம், ஃபெடரல் யூனிட்டரி என்னதான் வித்தியாசம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, யூனிட்டரி சிஸ்டம் பொறுத்த வரைக்கும் ஒரு லெவல் ஆஃப் கவர்மெண்ட் இருக்கும், நல்லா பார்த்துக்கோங்க, ஒரு லெவல் ஆஃப் கவர்மெண்ட் இருக்கலாம், இல்லை சப் யூனிட்ஸ் இருக்கலாம். என்ன மேம் குழப்பறீங்க, ஃபெடரேஷனில் நீங்கள் வந்து அப்படிதானே சொன்னீங்க, வேற வேற லெவல் ஆஃப் கவர்மெண்ட் இருக்கும், மோர் தென் ஒன் லெவல் ஆஃப் கவர்மெண்ட் இருந்தாவே அது ஃபெடரேஷன் தானே? கிடையாது. ஒரு முக்கியமான டிஃபரன்ஸ் என்னன்னா, யூனிட்டரி ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட்ல யூ வில் ஹாவ் ஒரு கவர்மெண்ட், ஒன் கவர்மெண்ட், இவங்களுக்கு கீழே சப்ஆர்டினேட் கவர்மெண்ட்ஸ் இருப்பாங்க. சப்ஆர்டினேட்டுக்கு என்ன அர்த்தம், இவங்க கொடுக்குற ஆர்டர்ஸ இவங்க ஃபாலோ பண்ணி தான் ஆகணும். யூனிட்டரி கவர்மெண்ட்ல ஒரு, நம்ம ஃபெடரல் என்ன பார்த்தோம், ரெண்டு கவர்மெண்ட் இருப்பாங்க, அவங்க ரெண்டு பேருக்கு பவர் இண்டிபெண்டண்டா இருக்கும்னு பார்த்தோமா, ஆனா யூனிட்டரியில அப்படி கிடையாது. ஒரு கவர்மெண்ட் இருப்பாங்க, அவங்களுக்கு கீழே ஆஃபீஸர்ஸ் இருக்கலாம், இல்ல வேற கவர்மெண்ட்டே இருக்காங்கன்னா கூட யூனியன் கவர்மெண்ட்டோ சென்ட்ரல் கவர்மெண்ட்டோ சொல்ற பேச்சா மட்டும்தான் கீழே இருக்கிறவங்க கேட்கணும். இவங்க கீழே இருக்காங்கன்னு அர்த்தம், அவங்களுக்கு வேலை செய்யறாங்கன்னு அர்த்தம், அவங்க ஒரு பக்கம் வேலை செய்யறாங்க, இவங்க ஒரு பக்கம் வேலை செய்யறாங்க அப்படி இல்லை. அப்படி இருந்துச்சுன்னா அது ஃபெடரல் கவர்மெண்ட். யூனியன் கவர்மெண்ட்ல இவங்க ஒரு பெரிய கவர்மெண்ட் இருக்காங்க, அவங்களுக்கு கீழே வேலை செய்யறவங்க, ஸோ அவங்க சொல்ற பேச்சு அவங்க கேட்கணும், அவங்க சொல்ற பேச்சை கேட்கலன்னா இவங்கள தூக்கிடுவாங்க. அதுதான் வந்து யூனிட்டரி கவர்மெண்ட்ல இருக்கிற ஒரு கேரக்டரிஸ்டிக்ஸ் அப்படின்னு சொல்றாங்க, புரிஞ்சுதா? எஸ். த சென்ட்ரல் கவர்மெண்ட் கேன் பாஸ் ஆன் ஆர்டர்ஸ், புரிஞ்சுதா? இதை வந்து நம்ம ஃபெடரல் கவர்மெண்ட்ல ஆர்டர்ஸ் சொல்ல முடியாது, அட்வைஸ் வேணா சொல்லலாம். சில சமயம் அட்வைஸ் பண்ணுவாங்க, நீங்க இதை பண்ணுங்க அப்படின்னு அட்வைஸ் பண்ணுவாங்களோ இல்லையா, நீ பண்ணிதான் ஆகணும், பண்ணலன்னா நீ கவர்மெண்ட் இருக்கவே தேவையில்லைன்னு சொல்ல முடியாது, புரிஞ்சுதா? அது வந்து ஃபெடரல்ல சொல்ல முடியாது, யூனிட்டரியில சொல்ல முடியும், நீ வந்து கேட்டுதான் ஆகணும், ஆர்டர்ஸ் பாஸ் பண்ணுவாங்க, இவங்க சொல்ற பேச்சுதான் இவங்க கேட்கணும் அப்படிங்கிற மாதிரி ரூல் இருக்கும். ஆனா ஃபெடரல் சிஸ்டம்ல அப்படி கிடையாது, ஆர்டர் பண்ண முடியாது, அவங்க அவங்களுக்குன்னு பவர் இருக்கும், அவங்க அவங்களுக்குன்னு தனித்தனியா பவர் இருக்கும். இவங்க தனித்தனியா பீப்புளுக்கு பதில் சொல்லணும் அப்படின்னா என்ன, பீப்புளுக்கு பதில் சொல்லணும் என்னது, எலெக்ஷன்ஸ் தனித்தனியா நடக்கும், புரியுதா? ஸ்டேட் கவர்மெண்ட் எலெக்ஷன், சென்ட்ரல் கவர்மெண்ட் எலெக்ஷன் தனியாக நடக்குதா? இப்போ ஆந்திரப்பிரதேஷில் பார்த்தீங்கன்னா ரெண்டு எலெக்ஷன் நடந்துச்சு, ரெண்டு எலெக்ஷன் என்ன, ஒரு எலெக்ஷன் வந்து அவங்க எம்பிக்கு ஓட்டு போட்டாங்க, அதாவது லோக்சபா எலெக்ஷன்ஸ்க்கு ஓட்டு போட்டாங்க,
இன்னொன்று அவங்களோட சீஃப் மினிஸ்டரையே அவங்க சூஸ் பண்ணாங்க. ரெண்டு எலெக்ஷனில் ஓட் போட்டாங்க ஆந்திராவில். ஒரே டைம் வந்தனால நம்மளுக்கு தெரியல. தமிழ்நாட்டில் பாருங்கள், தமிழ்நாட்டில் ஒரு ஓட் போட்டோம். ஏன்னா இப்போ தான் நம்ம ரீசெண்டாக நம்ம கவர்மெண்ட், தமிழ்நாடு கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணோம். 2 இயர்ஸ் தான் ஆக போகுது கரெக்டாக. பட் இதுவே வந்து பார்த்தீங்கன்னா ஆந்திரப்பிரதேஷில் ஒன்றா வந்துச்சு. ஒன்றா வந்தாலும் சரி, தனித்தனியாக வந்தாலும் சரி, ரெண்டு தடவை ஓட்டு போடணும். ஏன் அப்படின்னா ஃபெட்ரல் பொறுத்த வரைக்கும் ரெண்டு கவர்மெண்ட்டுமே தனித்தனியாக மக்கள்கிட்ட பதில் சொல்லணும். அதுதான் வந்து ஃபெட்ரல் கவர்மெண்ட்டில் இருக்கிற ஒரு பியூட்டிஃபுல்லான விஷயம். ஸ்டேட் கவர்மெண்ட்டும் ஆன்சரபிள் டு பீப்புள் தான், சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் ஆன்சரபிள் டு பீப்புள் தான். ஆனால் இதுவே யூனிட்டரி ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட்டில் அப்படி கிடையாது. நம்ம ஒருத்தரம் இவங்களை மட்டும்தான் கேள்வி கேட்க முடியும். இந்த சென்ட்ரல் கவர்மெண்ட் இருக்காங்களா, ஏன்னா இவங்க சொல்கிறதா இவனே கேட்குறான். அப்போ நம்ம இவனை ஒவ்வொருத்தராக கேள்வி கேட்குறப்போ தான் நம்ம போய் டேரெக்டாக யூனியன் கவர்மெண்ட்டே உனக்கு ஓட்டு போட்டனா நீ என்ன பண்ண அப்படின்னு அவங்களே டேரெக்டாக கேட்கலாம். அதுதான் இந்த யூனியன் கவர்மெண்ட்டுக்கும் யூனிட்டரி ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட்டுக்கும் ஃபெடரல் ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட்டுக்கும் இருக்கிற மேஜரான வித்தியாசம். ஸோ கீ ஃபீச்சர்ஸ் ஆஃப் ஃபெடரலிசம், வாட் ஆர் த மேஜர் ஃபீச்சர்ஸ் ஆஃப் ஃபெடரலிசம், இது வந்து 5 மார்க்ல கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இதுக்கு முன்னாடி பார்த்த க்வெஸ்சன் வந்து 3 மார்க்ல கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. வாட் ஆர் த டிஃபரன்ஸ் பிட்வீன் யூனிட்டரி ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட் அண்ட் ஃபெடரல் ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட்டுக்கு க்வெஸ்சன் கேட்கறதுக்கு 3 மார்க்ல கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிறது ஒரு 5 மார்க் க்வெஸ்சன். கீ ஃபீச்சர்ஸ் ஆஃப் ஃபெடரலிசம், வாட் ஆர் த கீ ஃபீச்சர்ஸ் ஆஃப் ஃபெடரலிசம் பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் கீ ஃபீச்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் 2 ஆர் மோர் லெவல்ஸ், மினிமம் 2 லெவல்ஸ் இருக்கணும், மேக்ஸிமம் அது அந்த கண்ட்ரியை பொறுத்து இருக்கும். இந்தியாவில் எவ்வளோ லெவல்ஸ் இருக்கு? 3 லெவல்ஸ் இருக்கு. புரிஞ்சா? மினிமம் 2 ஆர் மோர் லெவல்ஸ். அடுத்தது வந்து எப்படி பார்த்தீங்கன்னா, ஜூரிஸ்டிக்ஷன், டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கவர்மெண்ட், சேம் சிட்டிசன்ஸ், ஈச் ஸ்டேட் ஹேஸ் இட்ஸ் ஓன் ஜூரிஸ்டிக்ஷன். அதாவது சென்ட்ரல் கவர்மெண்ட், ஸ்டேட் கவர்மெண்ட், சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கும் ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இட்ஸ் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஒரு லா பாஸ் பண்ணுறாங்க, ஸ்டேட் கவர்மெண்ட் ஒரு லா பாஸ் பண்ணுறாங்க, இது ரெண்டுமே ஒரே பர்சன்ஸ்க்கு தான் போகுது கரெக்டா? என்ன அப்படின்னா ஜூரிஸ்டிக்ஷன் மாறும். என்ன மேம் சொல்கிறீங்க, இது கொஞ்சம் குழப்பற மாதிரி இருக்குது அப்படின்னா, ஜூரிஸ்டிக்ஷனாக நான் ரெண்டாக பிரிப்பேன். ஒன்று ஜியாகிரபிக்கல் ஜூரிஸ்டிக்ஷன், அதாவது தமிழ்நாடு ஸ்டேட் கவர்மெண்ட்டோட பவர், ஜூரிஸ்டிக்ஷனாக ஒன்றும் இல்லை பவர். தமிழ்நாடு ஸ்டேட் கவர்மெண்ட்டோட பவர் எது வரைக்கும் செல்லுபடியாகும்? தமிழ்நாடு பார்டர் வரைக்கும் செல்லுபடியாகும். ஆனால் இதுவே யூனியன் கவர்மெண்ட், சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட பவர் இந்தியன் பார்டர்ஸ், இந்தியன் பொலிட்டிக்கல் பார்டர் வரைக்கும் செல்லுபடியாகுமா? இது வந்து ஜியாகிரபிக்கல் ஜூரிஸ்டிக்ஷன் ஆர் டெரிட்டோரியல் ஜூரிஸ்டிக்ஷன் சொல்லலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபங்க்ஷனல் ஜூரிஸ்டிக்ஷன். ஃபங்க்ஷனல் ஜூரிஸ்டிக்ஷன் என்ன அப்படின்னா, ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்குன்னு சில லா, அவங்க போடுற லாவில் அவங்களுக்கு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்கும். சென்ட்ரல் கவர்மெண்ட் அவங்க போடுற லா சில, எந்தெந்த இடத்துல அவங்க லா மேக் பண்ண முடியும், எந்தெந்த இடத்துல அவங்க க்வெஸ்சன் கேட்க முடியும் அப்படிங்கிற சில டிபார்ட்மெண்ட்ஸே சேஞ்ச் ஆகும். ஸோ டெரிட்டோரி ஜூரிஸ்டிக்ஷன் வந்து சிட்டிசன் சேம் தான், ஆனால் ஜூரிஸ்டிக்ஷன் சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கும் ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கும் மாறும் அப்படிங்கிறதான் இந்த கான்செப்ட். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னா 2 ஆர் மோர் லெவல்ஸ் ஆஃப் கவர்மெண்ட் இருக்கும். நெக்ஸ்ட் வந்து சிட்டிசன் சேமாக இருக்கும், ஆனால் ஜூரிஸ்டிக்ஷன் ரெண்டு பேருக்கும் சில விஷயங்கள்லாம் மாறுபடும். அடுத்தது வந்து என்ன அப்படின்னா, ஜூரிஸ்டிக்ஷன் ஆஃப் த ரெஸ்பெக்டிவ் லெவல் ஆர் ஸ்பெசிஃபைட் இன் த கான்ஸ்டிடியூஷன். இந்த ஜூரிஸ்டிக்ஷன் மாறும்னு சொன்னாலே அது எங்கே மேம் இருக்கு, எதில் மேம், யார் மேம் இதை பற்றி பேசுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கான்ஸ்டிடியூஷனில் இருக்கும். கான்ஸ்டிடியூஷன் எப்படி மேம் இருக்கும் அப்படின்னா, நம்ம கான்ஸ்டிடியூஷனில் வந்து 3 லிஸ்ட் இருக்கு, யூனியன் லிஸ்ட், ஸ்டேட் லிஸ்ட், கன்கரண்ட் லிஸ்ட். இது மூணும் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பார்லிமெண்ட் எங்கே லா மேக் பண்ணணும், ஸ்டேட்ஸ் எந்தெந்த டிபார்ட்மெண்ட்ஸில் லா மேக் பண்ணணும். இதில் பார்த்தீங்கன்னா டிஃபென்ஸ் இருக்கும், அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா வந்து சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி அந்த மாதிரி சில விஷயங்கள் இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா ஸ்டேட்டில் பார்த்தீங்கன்னா போலீஸ், லா அண்ட் ஆர்டர் இதெல்லாம் இதில் வரும். கன்கரண்டில் வந்து ஃபாரஸ்ட்டு, எஜுகேஷன் அதெல்லாம் கன்கரண்ட். அப்படின்னா கன்கரண்ட்டுக்கு என்ன அர்த்தம், பார்லிமெண்ட்டும் லா போடலாம், ஸ்டேட்டும் லா போடலாம் அப்படிங்கிறதெல்லாம் கன்கரண்ட்ல வரும். பார்லிமெண்ட் மட்டும்தான் லா கொண்டு வர முடியும், அவங்க சொல்ற பேச்சுதான் எல்லாருமே கேட்கணுங்கிறது யூனியன் லிஸ்ட்ல இருக்கும். ஸ்டேட் லிஸ்ட்ல என்ன அப்படின்னா, ஸ்டேட் கவர்மெண்ட்ஸ் மட்டும்தான் அதில் லா போட முடியும். ஏன் அப்படின்னா அந்தந்த ஸ்டேட்டுக்கு நீட்ஸ் வேற வேற மாதிரி இருக்கும். ஸோ ஸ்டேட் கவர்மெண்ட்ஸ் அங்கே அவங்க லா போட்டுக்கலாம் அப்படிங்கிறது. ஸோ இதுதான் என்ன அப்படின்னா, இது கான்ஸ்டியூஷன்லயே மென்ஷன் ஆயிருக்கும். அதுதான் சொல்றாங்க, கான்ஸ்டியூஷன்லயே அந்த ஜூரிஸ்டிக்ஷன் சொல்லியிருப்பாங்க. ஸோ தட் எந்த கன்ஃபியூஷனுமே வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக. இந்த கான்ஸ்டியூஷன்ல இருக்கிறத ஈஸியா சேஞ்ச் பண்ண முடியாது. ஓகே, கான்ஸ்டியூஷன்ல இருக்குன்னு சொல்றீங்க மேம், இது ஈஸியா சேஞ்ச் பண்ணிட்டா என்ன, ஈஸியா சேஞ்ச் பண்ண முடியாது. ஒரு ஃபெடரேஷன்ல கான்ஸ்டியூஷன் இருக்குன்னா அந்த ஸ்டேட்ஸ் மற்ற ஸ்டேட்ஸோட சம்மதம் இல்லாம, மற்ற ஸ்டேட்ஸ் எல்லாம் ஒத்துக்காம
கான்ஸ்டியூஷனில் இருக்கிற எந்த விஷயத்தையுமே மாற்ற முடியாது. அது ரொம்ப டஃப். ஏன்னா ஸ்டேட்ஸ் என்ன பண்ணணும், ஸ்டேட்ஸ் எல்லாம் ஓகே இதை சேஞ்ச் பண்ணுங்கன்னு சொன்னால் மட்டும்தான் கான்ஸ்டியூஷனில் சில ப்ரொவிஷன்ஸை மாற்ற முடியும். அந்த அளவுக்கு ஃபெடரேஷனில் இருக்கிற கான்ஸ்டியூஷன் ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கும். ஓகே மேம், நீங்கள் சொல்கிறீங்க ஸ்டேட்ஸ் சென்டருங்கிறீங்க, ஒருவேளை அவங்க ரெண்டு பேருக்கு சண்டை வந்துட்டா என்ன மேம் பண்ணுறது? அதுக்கு தான் கோர்ட் இருக்குது. கோர்ட் எப்போவுமே பார்த்தீங்க அப்படின்னா, தமிழ்நாடுல தமிழ்நாடு கோர்ட்டுன்னு பார்த்துருக்கீங்களா, மெட்ராஸ் ஹைகோர்ட்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா? நீங்கள் நியூஸ் பேப்பர்லேயோ இல்லை சும்மா கூகுளில் போய் பாருங்கள், மெட்ராஸ் ஹைகோர்ட்டுன்னு தான் இருக்கும், தமிழ்நாடு ஹைகோர்ட்டுன்னு இருக்காது. சென்னைன்னு பேர் ரொம்ப நாள் மாற்றிட்டாங்கன்னா மெட்ராஸ் அப்படி தான் இருக்குது, மெட்ராஸ் ஹைகோர்ட் தான் இருக்குது. ஏன் அப்படின்னா, நம்ம கண்ட்ரியில் இன்டகிரேட்டட் ஜுடிஷியரின்னு ஒரு வார்த்தை சொல்லுவாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஸ்டேட் கவர்மெண்ட்ஸ் தனித்தனியாக இருந்தாலும் ஜுடிஷியரி மொத்தமாக தனியாக இருக்குது. சுப்ரீம் கோர்ட், சுப்ரீம் கோர்ட்டுக்கு கீழே ஹைகோர்ட்ஸ் வருது. எந்த ஹைகோர்ட்டுமே எந்த ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கும் வந்து சொந்தமானது கிடையாது. கோர்ட் தனி, கவர்மெண்ட் தனி. இது எதுக்காக வச்சிருக்காங்கன்னா, என்னைக்காவது ஒரு நாள் ரெண்டு கவர்மெண்ட்டுக்கு சண்டை வந்துருச்சு, ரெண்டு ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கோ இல்லை சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கும் ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கோ இல்லை சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கும் ரெண்டு மூணு ஸ்டேட்டுக்கும் சேர்ந்தா சண்டை வந்துச்சுன்னா இதை யார் சரி பண்ணுவாங்க? கோர்ட்டு தான் சரி பண்ணுவாங்க. கோர்ட் வந்து அம்பையர் மாதிரி ஆக்ட் பண்ணுவாங்க. கோர்ட் வில் ஆக்ட் அஸ் அன் அம்பையர் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ தட் வாட் ஹேப்பன்ஸ், எனி இஷ்யூ வித் ரெஸ்பெக்ட் டு திஸ் பவர் ஷேரிங் வில் பி டேக்கன் கேர் பை த கோர்ட். அதனால்தான் கோர்ட்டையும் கவர்மெண்ட்டையும் தனியாக வச்சிருக்காங்க. இதுதான் என்னன்னு சொல்லுவாங்கன்னா, செப்பரேஷன் ஆஃப் பவர் அப்படின்னு சொல்லுவாங்க. செப்பரேஷன் ஆஃப் பவர், கோர்ட் வந்து நியாயமா இருக்கணும். ஏன்னா கோர்ட்டோட வேலை என்ன தெரியுமா, மக்கள் தப்பு பண்ணாலும் கோர்ட்டு கேட்கும், கவர்மெண்ட் தப்பு பண்ணாலும் கோர்ட்டு கேட்கும். அதனால்தான் கோர்ட்டை தனியா கவர்மெண்ட்ல இருந்து தனியா வச்சிருக்காங்க. கவர்மெண்ட்டுக்கு கீழே கோர்ட்டு கிடையாது, கோர்ட் தனி. ஏன்னா கோர்ட்டோட பவர் என்ன, மக்களையும் கேள்வி கேட்கலாம், கவர்மெண்ட்டையும் கேள்வி கேட்கலாம். அந்த அளவுக்கு ஃபெடரேஷன்ல கோர்ட் ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கும். ஸோ சோர்சஸ் ஆஃப் ரெவன்யூ, ஓகே நம்ம வந்து கவர்மெண்ட் பேசிட்டீங்க, லா பேசிட்டீங்க, ஜுடிஷியரி பேசிட்டீங்க, காசு வேணும்ல மேம், காசு இல்லாம எப்படி கவர்மெண்ட் நடத்துறது, கரெக்ட் தானா? அப்ப இந்த கவர்மெண்ட்டுக்கு எங்க இருந்து காசு வருதுன்னா, சோர்சஸ் ஆஃப் ரெவன்யூவே தனித்தனியா இருக்கும். தனித்தனியாக அந்தந்த கவர்மெண்ட்டுக்குன்னு சில கம்பெனிஸ் இருக்கும், அவங்க டாக்ஸேஷன் வேற வேற மாதிரி போட்டுக்குவாங்க. ஸோ இது எல்லாமே வந்து இந்த செப்பரேஷன் ஆஃப் ஃபினான்சஸும் இருக்கும். ஸோ தட் ரெண்டு பேரும் ஒருத்தர் ஒருத்தர் டிபெண்ட் பண்ணியிருக்க வேண்டிய அவசியம் இருக்காது. தட் இஸ் வை திஸ் ஃபினான்ஸ் இஸ் ஆல்சோ ப்ராப்பர்லி டிவைடட் ஸோ தட் தெர் இஸ் நோ இஷ்யூ. ஸோ இதுதான் வந்து ஃபெடரேஷனுக்கான முக்கியமான கேரக்டரிஸ்டிக்ஸ். ஃபைனலாக சொல்லணும்னா, ஃபெடரேஷனுக்கு ரெண்டு அப்ஜெக்டிவ் இருக்கு. அப்ஜெக்டிவ்னா என்ன, கோல். சிம்பிளா சொல்லணும்னா கோல்ஸ் சொல்லலாம். ஸோ ஃபெடரேஷனுக்கு ரெண்டு அப்ஜெக்டிவ் இருக்கு. என்னென்ன மேம் ரெண்டு அப்ஜெக்டிவ்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று நம்ம கண்ட்ரியோட யுனைட்டியை பார்த்துக்க வேண்டியது ஃபெடரேஷனோட வேலை. கரெக்டா, நம்ம கண்ட்ரி ஒத்துமையா இருக்கணும் அப்படிங்கிறத பார்த்துக்க வேண்டியது ஃபெடரேஷனோட வேலை. ரெண்டாவது என்னன்னா, ஒற்றுமையா இருந்தாலுமே ஒவ்வொருத்தருக்கும் அவங்களுக்கான தனித்தன்மை இருக்கும் இல்லையா, டைவர்சிட்டி. தனித்தன்மைங்கிறது டைவர்சிட்டி. அந்த டைவர்சிட்டி, ரீஜனல் டைவர்சிட்டியும் நம்ம என்ன பண்ணுவோம், பாதுகாக்கணும். புரிஞ்சுதா? ஸோ என்னைக்கு நம்ம இந்தியன் சிட்டிசனாக இருந்தாலுமே நம்மளோட கல்ச்சரை எந்த இடத்துலையும் காம்பன்சேட் பண்ணணும், நம்மளை யாருமே கம்பல் பண்ணுறது இல்லையா. நீங்கள் தமிழே படிக்கக்கூடாது அப்படின்னு யாராவது சொல்கிறாங்களா? கிடையாது. நமக்கு தமிழ்நாடு கவர்மெண்ட்ல தனியாக தமிழ் படிக்கிறதுக்குன்னே ஸ்கூல்ஸ், காலேஜஸ், டிகிரிஸ் இருக்குது நம்மளுக்கு. பிஏ தமிழ் லிட்ரேச்சர், எம்ஏ தமிழ் லிட்ரேச்சர். ஸோ நம்மளோட கல்ச்சரை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கான ப்ரொவிஷனும் இருக்குது, அட் த சேம் டைம் நம்ம இந்தியன் சிட்டிசனாக இருக்கிறதுக்கான ப்ரொவிஷனும் இருக்குது. ஸோ எந்த ஒரு ஃபெடரல் கவர்மெண்ட்டாக இருந்தாலும் அவங்களுக்குன்னு ரெண்டு விஷயம் இருக்கும். ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து மக்களோட யுனைட்டி, மக்கள் எல்லாரும் ஒன்றா இருக்கிறத பாதுகாக்கிறது அவங்களோட வேலை. அது இல்லாமல் ஒன்றா இருந்தாலுமே அவங்களோட தனித்தன்மை போகாமல் இருக்கிறத பாதுகாக்கிறதும் கவர்மெண்ட்டோட வேலை தான். அதுதான் எந்த ஃபெடரலிசமாக இருந்தாலும் அவங்களுக்கான அப்ஜெக்டிவாக இருக்கும். ஸோ they promote unity at the same time they accommodate regional diversity. So that is what is a special thing about federation. Purunjuda? So idha vandu federation oda quality appdi nama paapom. So next class nama enna pannalam appdina, we'll be seeing other topics also about federation. Thank you so much. So nama seekrama indha topic finish pannittu book back question paaka aarambikalam. Bye bye, take care, next class la meet pandren. Thank you.